Hello friends, welcome to Nadia's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து கோதுமை மாவுல நாம வந்து மோமோஸ் செய்ய போறோம்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ நாம இப்ப வந்து மாவு செய்யறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நாம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு இதை நல்லா நாம வந்து உருட்டி வைக்கணுங்க. நம்ம மாவை பிசைஞ்சிட்டோம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி திரும்பவும் இதை நல்லா நாம பிசைஞ்சிக்கலாங்க. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாம மூடி வச்சிடலாம். இதை நாம ஊற வைக்கிற டைம்ல நம்ம ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டஃபிங் செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நாம இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, மூணு பல் பூண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இது வந்து கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இதில் நம்ம இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் நாம இதில் துருவி வச்சிருக்கிற கேரட்டும் கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட கேரட்டும் கேபேஜும் கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இதில் நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். மோமோஸை ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கணுங்க மோமோஸ் செய்யறதுக்காக. இப்போ இதனால் நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். வந்து நாம வந்து இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட எல்லா மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இதை வேக வைக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ நாம இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆனில் வச்சு வேக வைக்கணுங்க. நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நாம இட்லி பாத்திரத்தை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட மோமோஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறேன், இது வந்து எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.